கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அநேகம் துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அதே போல் உங்களுடைய அந்த பெல் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி என்கிற இந்த யூடியூப் சேனலில் இசைக்கருவிகள் பயன்படுத்தாத அருமையான பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல ஆராய்ச்சி கட்டுரைகள், ஆவிக்குரிய செய்திகள் நிறைய நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். எனவே பல வீடியோக்களெல்லாம் பார்த்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்கிறதான தலைப்பில் ஒரு கேள்விக்கு நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் பதில் தேட முயற்சிப்போம். தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, இது பல சந்தர்ப்பங்களில் நம்மிடத்தில் கேட்கப்பட்டதான கேள்வி. தீமோத்தேயுவுக்கு விருத்த சேதனமா, அது பண்ணலாமா? புதிய ஏற்பாட்டின் கீழே வாழ்ந்து கொண்டிருந்ததான ஒரு வல்லமையான வலிமையான ஒரு வாலிப தம்பி தீமோத்தேயு, வாலிப சகோதரன், அவர் பவுலோடு கூட இருந்தவர், அப்படிப்பட்டதான நபருக்கு விருத்த சேதனம் செய்தது சரியா என்கிறதான ஒரு கேள்வி நம் முன் வைக்கப்படுகிறது. பல சந்தர்ப்பங்களிலே கேட்கப்பட்டதான கேள்வி. இந்த சம்பவம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16 அதிகாரத்தில் வருது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16 அதிகாரம் 1-3 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எண்ணப்பட்ட ஒரு சீசன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூதஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன், அவன் லீஸ்திராவிலும் இகோனியாவிலும் உள்ள சகோதரராலே நர்சாட்சி பெற்றவனாயிருந்தான். அவனை பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர் எல்லாரும் அறிந்திருந்தபடியால் அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16 அதிகாரம் 1-3. இந்த தீமோத்தேயு ஒரு சீசன் என்று சொல்லி பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கை சத்தியத்தின்படியாக வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்திருந்த ஒரு சீசன். ஆனால் அவனுடைய தாய் ஒரு யூதஸ்திரீ, தகப்பன் ஒரு கிரேக்கன். இந்த விஷயம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், அங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களுக்குமே தெரியும், இவனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கிற சகோதரர்களுக்கும் தெரிந்திருக்கிறது, யூதர் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. அவர்கள் நிமித்தம் இவன் தகப்பன் கிரேக்கன் என்று அறிந்திருந்த யூதர்கள் நிமித்தமாக அவனுக்கு பவுல் விருத்த சதனம் பண்ணினான். அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சதனம் பண்ணினான். பவுல் கலாத்தியா நாட்டில் இருக்கக்கூடிய தெர்பை, லீஸ்திரா அப்படி நம்ம சுற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது தீமோத்தேயுங்கிற ஒரு சீசன் இருக்கிறாரு. 1 தீமோத்தேயு 1:5 பார்க்கும் பொழுது, அவனுடைய தாய் ஐனிக்கேயால், அவனுடைய பாட்டி லோவிசால், இவர்கள் இரண்டு பேருமே யூத ஸ்திரீகளாக இருந்தார்கள். ஆனால் தீமோத்தேயுடைய தகப்பன் கிரேக்கனாக இருந்தான். தீமோத்தேயுடைய தாய் பாட்டி ரெண்டு பேருமே கர்த்தருடைய வசனத்தை, அதாவது பழைய ஏற்பாட்டை அவனுடைய சிறு வயது முதலே கற்றுக் கொடுத்திருந்தார்கள். 2 தீமோத்தேயு 3:15 நம்ம பார்க்கலாம். தயவு செய்து வசனத்தை நோட் பண்ணிக்கிடுங்க. 2 தீமோத்தேயு 3:15, 1 தீமோத்தேயு 1:5, 1 தீமோத்தேயு 1:5, 2 தீமோத்தேயு 3:15. பவுல் தீமோத்தேயுவை வந்து தன்னோடு கூட ஊழியத்திற்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஆனால் தீமோத்தேயுனுடைய தகப்பன் கிரேக்கன் என்று அந்த இடத்தில் இருந்த எல்லா யூதர்களுக்கும் தெரியும். அதனால் அவர்கள் நிமித்தமாக தீமோத்தேயுவுக்கு பவுல் விருத்த சேதனம் பண்ணினான். விருத்த சேதனம் பண்ணணும் அப்படிங்கிறது, மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படிங்கிறது அந்த சில யூத கிறிஸ்தவர்கள் அதை வலியுறுத்திட்டு இருந்தாங்க. விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்றும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகிற யூத கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எதிர்த்து நிற்கிறான். கலாத்தியர் 2:5 ஒரு நாளிகையாகிலும் அவர்களோடு இணைந்து போக பவுல் விரும்பவில்லை. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறார். கண்டிப்பாக புதிய உடன்படிக்கை சத்தியத்தின்படி யாரெல்லாம் அந்த கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்தவர்கள் ஆகிறார்களோ, புறஜாதிகளாக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும், அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணக்கூடாது என்பதுதான் பவுலினுடைய கொள்கை கோட்பாடு, பவுலுடைய நிலைப்பாடு அதுதான். ஆனால் ஒரு சில கிறிஸ்தவ யூத கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர்கள் புறஜாதியிலிருந்து வரும்பொழுது கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணித்தான் ஆகணும் சரீரப்பிரகாரமாக அப்படின்னு சொல்லிட்டு சில யூத கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. ஒரு செகண்டு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு இணங்கவில்லை என்று சொல்லி கலாத்தியர் 2:5 நம்ம வாசிக்கிறோம்.
பவுல் தீத்துவை வந்து எருசலேமுக்கு அழைத்து கொண்டு போன போது தீத்து கிரேக்கன் என்று அறிந்திருந்தாலும் அப்போஸ்தலரும் மூப்பரும் எருசலேம் சபையாரும் தீத்து கட்டாயம் விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று யாருமே கட்டாயம் பண்ணலை. எல்லா யூத கிறிஸ்தவர்களும் தீத்துவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். எல்லா யூத கிறிஸ்தவர்களும் தீத்துவை ஏற்றுக்கொண்டார்கள். கலாத்தியர் 2:3 நம்ம வாசிக்க முடியும். கலாத்தியர் 2:3 அப்போஸ்தலர் 15:2-4 கலாத்தியர் 2:3 அப்போஸ்தலர் 15:2-4 இப்போ எருசலேமில் உள்ள அப்போஸ்தலரும் மூப்பரும் புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணவும் மோசேயின் பிரமாணத்தை கை கொள்ளவும் அவசியமில்லை. எருசலேமில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர் மூப்பர் புறஜாதிகள் விருத்த சேதனம் பண்ணணும் மோசேயின் பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படிங்கிறத அவசியம் இல்லை என்று வலியுறுத்துகிறார்கள். கிறிஸ்துவின் பிரமாணத்தை மட்டும் கை கொண்டால் போதும் என்று முடிவு செய்து எழுதிய கடிதம் தன்னுடைய கையிலே பவுல் வைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே தீமோத்தேவுக்கு ஏன் விருத்த சேதனம் பண்ணினான் பவுல்? அதற்கான காரணங்கள் என்ன? கலாத்தியர் 2:3 அப்போஸ்தலர் 15:2-4 வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 15:2-4 நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 15:2-4 அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயங்களை நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பர்களிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். சரிதானுங்களா? அடுத்தது கலாத்தியர் 2:3 அதை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் புஸ்தகத்தில் 2:3 ஆனாலும் என்னுடனே கூட இருந்து தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. அப்போ எருசலேமில் இருக்கிறதான அப்போஸ்தலர்கள் மூப்பர்கள் அவர்களுக்கு புரிந்திருந்தது, அதனால் தீத்துவுக்கு விருத்த சதனம் பண்ணணும் என்று அவர்கள் கட்டாயம் பண்ணவில்லை அவர்களுக்கு புரிந்திருந்தது. ஆனால் இப்போது நிலைமை வேறு. தீமோத்தேயு பவுலோடு இருக்கிறார், பவுல் இருக்கிற இடம் வேறு. பவுல் வந்து கலாத்தியா நாட்டில் உள்ள தெர்பை லீஸ்திராவுக்கு போகிறார், எருசலேமில் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்காக அங்கே தீமோத்தேயுவுக்கு விருத்த சதனம் பண்ணலாம். அப்போ நம்ம கேட்கலாம், இது ஒரு மாயமாலம் தானங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தீமோத்தேயுவின் தகப்பன் கிரேக்கன் என்று யூதர்கள் அறிந்திருந்தார்கள். தீமோத்தேயுவை பவுல் தன்னோடு கூட கூட்டி கொண்டு போனால் தீமோத்தேயுவை பார்க்கிற எல்லாருமே அவன் ஒரு கிரேக்கன் புறஜாதியன் என்பதனால் யூதர்கள் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதாங்க, யூதர்கள் ஏற்றுக்கொள்ளணும். இந்த சுவிசேஷமானது எல்லா ஜனங்களுக்குமே கொண்டு சேர்க்கப்படணும். யூதர்கள் புறஜாதியார் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது, எந்த விதமான ஒரு பட்சபாதமும் கிடையாது. அப்போ யூதர்கள் அடிப்படையிலேயே ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு அந்த தீமோத்தேயுவை பார்த்துட்டு வேணாம், இந்த உபதேசம் வேணான்னு சொல்லிடக்கூடாது. புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்னு? அந்த சூழ்நிலை அப்படியாக இருந்தது. அப்போ யூதர்களுக்கு அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், பவுல் வந்து தீமோத்தேயு நிமித்தமாக சுவிசேஷம் தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு விருத்த சதனம் பண்ணான். புரிஞ்சுங்களா? அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், ஒரு வீட்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு 10-20 யூதர்கள் இருக்கிறாங்க. தீமோத்தேயுவும் கூட்டிகிட்டு போன உடனே தீமோத்தேயுவை கூட்டிகிட்டு போனான்னு, இவன் கிரேக்கனாச்சே, இவன் புரோஜனாச்சே, இவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவனாச்சே, இவனை எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், நான் உபதேசம் கேட்க முடியாது, அப்போ நீ வந்து டோட்டலாகவே தப்பு அப்படின்னு ஆரம்பத்திலே முத்திரை கூட்டி பவுலை வெளியில் அனுப்பிடுவாங்க. அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அறியும்படி தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது. பவுலினுடைய லட்சியம் என்னென்னா, முதல்ல யூதர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், பின்பு மற்ற மனுஷர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது தான் பவுலினுடைய லட்சியம். பவுல் யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உள்ளே போகும்போது தீமோத்தேயு உள்ளே நுழைய முடியாது. நல்லா கவனிங்க, பவுல் வந்து யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு போகும்பொழுது உள்ளே பிரசங்கிக்க போகிறாருன்னு வச்சுக்கோமே, ஏன்னா ஓய்வு நாள் தோறும் அது வந்து அவருடைய வழக்கமாக இருந்தது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு. ஏனென்றால் ஓய்வு நாளில் எல்லா யூதர்களுமே அங்கே அந்த ஓய்வு நாளில் வந்து கூடுவாங்க, அந்த நேரத்தில் இவரும் போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அது வசதியாக இருக்கும் யூதர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்த நேரத்தில் தீமோத்தேயு போகிறார். தீமோத்தேயு போகும்பொழுது தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை என்றால் அவர் வெளியில் தான் நிற்கணும், தீமோத்தேயு உள்ளே நுழைய முடியாது. பவுல் பிரசங்கம் முடித்து வெளியில் வர்ற வரைக்கும் தீமோத்தேயு வெளியில் தான் காத்திருக்கணும். பவுல் ஒரு யூதனுடைய வீட்டில் தங்கும்போது தீமோத்தேயுவும் பவுலோடு கூட தங்க முடியாது. ஒரு யூதனுடைய வீட்டில் பை சான்ஸ் அப்போ சொன்ன பவுல் தங்குறாரு, தீமோத்தேயு அங்கே தங்க முடியாது. அந்த வீட்டார் என்ன பண்ணுவாங்க, தீமோத்தேயு ஒரு அந்நியனாக தாழ்த்தப்பட்டவனாக ஒதுக்கப்பட்டவனாக நடத்துவார்கள். இது பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை உருவாக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையை தவிர்க்கத்தான் தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் விருத்த சேதனம் பண்ணினான். சரிதானுங்களா?
மூணாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தீமோத்தையை ரட்சிக்கப்படுவதற்காக பவுல் அவனுக்கு விருத்த சாதனம் பண்ணவில்லை. நல்லா ஞாபகத்தில், தீமோத்தையை ரட்சிக்கப்படணும் என்பது ஆவிக்குரிய விருத்த சேதனம், ஞானஸ்தானம், அதுதான் அவசியம். எல்லா மனுஷருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷரும் புதிய உடன்படிக்கையின்படி யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தார்களோ அவர்கள் எல்லாருக்குமே ஆவிக்குரிய விருத்த சேதனம் முடிஞ்சிருச்சு. சரீர பிரகாரமான விருத்த சேதனம் தேவையில்லை. தீமோத்தேயு ரட்சிக்கப்படுவதற்காக பவுல் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லை. கலாத்தியர் 6:15 விருத்த சேதனம்ங்கிறது ஒன்றுமே இல்லை. கலாத்தியர் 6:15, ஞானஸ்தானம் பெற்று புது சிருஷ்டி ஆவதே முக்கியம். ஞானஸ்தானம் பெறணும், புது சிருஷ்டி ஆகணும், இதுதாங்க தாற்பயம், இதுதான் முக்கியம். எனவே சட்ட ரீதியாக அல்ல, இது வந்து ஒரு சட்டம். இந்த சட்டத்தின்படி நம்ம வந்து இந்த தீமோத்தேயுவுக்கு நம்ம விருத்த சோதனம் பண்ணணும் அப்படின்னு சட்ட ரீதியாக அல்ல, சமுதாய ரீதியாக விருத்த சோதனம் பண்ணப்பட்டது. தீமோத்தேயுவுக்கு சமுதாய ரீதியாக விருத்த சோதனம் பண்ணப்பட்டது. தன்னோடு வருகிற தீமோத்தேயு யூதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படணும், தனக்கு கொடுக்கும் மரியாதை தீமோத்தேயுவுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பவுல் தீமோத்தேயுவுக்கு விருத்த சோதனம் பண்ணினான். புரிஞ்சுங்களா? இந்த கேள்வியினுடைய ஆன்சர் கிடைச்சிச்சா? தீமோத்தேயுவுக்கு ஏன் அப்போஸ்தலனாய பவுல் விருத்த சோதனம் செய்தார்? விடை கிடைச்சிருச்சுங்களா? இக்கட்டான சூழ்நிலைகளில் சமுதாய ரீதியாக, சட்ட ரீதியாக இல்லை, சமுதாய ரீதியாக ஜனங்களிடத்தில் அடிப்படையான அந்த ஆரம்ப கட்ட சுவிசேஷம் போய் சேர வேண்டும் என்பதற்காக அந்த சுவிசேஷகன் அப்போஸ்தலனாய பவுல் இங்கே தீமோத்தேயுவுக்கு விருத்த சோதனம் செய்கிறார். இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ரட்சிக்கப்படுவதற்காக தீமோத்தேயுவுக்கு விருத்த சோதனம் பண்ணப்படவில்லை, யூதர்களுக்கு சுவிசேஷ பிரசங்கிக்கும்படியாக அந்த சூழ்நிலையை சாதகமாக்கி கொள்வதற்காக, சுவிசேஷ பணியை செய்வதற்கு சாதகமாக ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு வீட்டை அல்லது ஒரு ஜெப ஆலயத்தை, ஓய்வு நாளிலே அங்கே யூதர்கள் கூடுகிறார்களே அந்த ஜெப ஆலயத்தை உபயோகப்படுத்தி கொள்ளும்படியாக, அந்த நேரத்தை உபயோகித்து கொள்ளும்படியாக அப்போஸ்தலனாய பவுல் இந்த முடிவை எடுத்தார். இதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. சரிதானுங்களா? ஆரம்ப கட்டத்தில் இந்த சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும், இந்த விதையை விதைக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி, அவருடைய ஆலோசனையின்படி, அவருடைய சித்தத்தின்படியாக இந்த காரியங்கள் நடந்தது. இந்த நாட்களிலும் கூட பல சந்தர்ப்பங்களிலே நாம் 1-2 புறஜாதி மக்களிடத்தில், அடிப்படை அறிவை இல்லாத மக்களிடத்தில் செல்லும் பொழுது நாம் 1-2 காரியங்களை நாம் செய்கிறோம். அதை தவறு என்று சொல்ல முடியாது. அதற்காக அவர்களுடைய தெய்வங்களை கும்பிட்டுட்டு விழுந்து வணங்கிட்டு இந்த சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு அவங்க இதை செஞ்சாதாங்க இப்படி போக முடியும், அப்படி அல்ல. நல்லா கவனிங்க, அப்படி அல்ல. அதை நான் சொல்ல வரல, அது 100% தவறு. அவங்க தெய்வத்தை கும்பிட்டாதாங்க நம்மளை உள்ளே விடுவாங்க, அதனால் அவங்க தெய்வத்தை, அது 100% தவறு, பாவம். அதை நான் சொல்லலை. 1-2 சரீரப்பிரகாரமான சில ஒழுங்குகள், சில இதை நம்ம வந்து மீறுறோம். அது என்னுடைய சகோதரனுக்கு, கூட இருக்கிற சகோதரனுக்கு இடர்லாவும் இல்லை. நாங்கள் மனசு ஒருமிச்சு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பாவம் இல்லை. நன்றாக கவனித்து கொள்ளுங்கள். நாங்கள் பாவத்தை ஊக்குவிக்கவில்லை. தயவுசெய்து அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற்போல், ஒரு ஆதிவாசி கூட்டத்துக்கு போகிறீங்க அல்லது அடிப்படையாக இயேசுவை பற்றியே தெரியாத ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு 100% நாங்கள் இது மாதிரி தான் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையே தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அது உங்களுடைய மனசாட்சிக்கு உறுத்தல் அல்ல, உங்களோடு கூட இருக்கிற சகோதரர்களுக்கும் அது இடர்களாக இல்லை என்கிற பட்சத்தில் ஜபம் செய்துவிட்டு அப்படிப்பட்டதான ஒரு சில காரியங்களை நாம் செய்வதிலே தவறு கிடையாது. சரிதானுங்களா? சரி, இப்போ தீமோத்தேயுவுக்கு ஏன் அப்போஸ்தலனாய பவுல் விருத்த சேதனம் செய்தான் என்பதை புரிஞ்சுக்கிட்டோமா? தீமோத்தேயுவுக்கு ஏன் அப்போஸ்தலன் விருத்த சேதனம் செய்தான்? இது சட்ட ரீதியாக செய்யப்படவில்லை, சமுதாய ரீதியாக சுவிசேஷத்தை விதைப்பதற்காக, பறைசாற்றுவதற்காக, தனக்கு கிடைக்கிற அதே மரியாதை தீமோத்தேயுவுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலனாய பவுல் செய்த ஒரு காரியம். இதிலே குற்றம் கிடையாது. எனவே நாம் இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. வந்துவிட்டோம். இந்த நியாயமான கேள்விகளும் நீதியான பதில்களும் என்கிற தலைப்பில் பல சந்தர்ப்பங்களிலே நம்மிடத்தில் கேட்ட கேள்வியை தான் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அதே போல் உங்களுக்கும் கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள். அதற்குண்டான பதிலை வேத வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்குண்டான விவரங்கள் இருக்கிறது, விளக்கவுரை புத்தகங்கள் இருக்கிறது, மிக மிக அருமையான விளக்கவுரை புத்தகங்கள், உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கிறதான கேள்வி பதில் புத்தகங்கள் இருக்கிறது. அடுத்தது நிறைய இந்த பழைய வீடியோக்கள் நிறைய வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து பயன்பெறும்படி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய நாமம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சபையிலே யுகம் யுகமாக பரிசுத்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாயின் மூலமாக
நம்முடைய நடக்கையின் மூலமாக மகிமைப்படுவதாக. தங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி. புதிதாக இந்த சேனலில் சரீரப்பிரகாரமான ஆரோக்கியம் சம்பந்தமான சில வீடியோக்களும் அப்லோடு பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அவைகளையும் பார்த்து சரீரப்பிரகாரமான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.